ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அருண், ஓப்பனிங் பவுலர் சுரேஷ், வடகாடு இங்கே பேட்டிங், கொத்தமங்கலம் பவுலிங். ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் 3 ஓவர் 3 பவுலர் யூஸ் பண்ணும். உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கேன் வாட் வெல் பிளேட் ஹைட்டா போய் நல்ல கேட்ச். நியூ பேட்ஸ்மேன் அந்த டீமோட கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரன் அவர் இங்கே ஒன் டவுனில் லாஸ்ட் 4 பால்ஸ் மோர். லவ்லி பால், பந்த குத்தி வெளியே திரும்பினார். டாட் பால் 4th ஒன் ஷஹா, அற்புதமான ஆறு. ஹா, கமிட்டிக்கே போயிடுச்சு. நல்ல பானதுராட்டி இறங்கி போனதுக்கு கரெக்டாக போடாத அந்த இடத்துல பால் அடித்தான். லாஸ்ட் 2 மோர் இருமல் அதிகமா இருக்கு, அதன் காரணமா இன்னும் கொஞ்சம் நான் கட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தவறாக எடுத்துக்க வேணாம். விளையாடுற அணிகள் லாஸ்ட் 1 மோரிங்க. ஓ ஐயோ, சான்ஸ் ஃபார் ஒயிட். போன பால் ஒரு ஒயிடு. ஸோ லாஸ்ட் 1 பால் ரீபாலிங்க. அரக்குழி பந்து, நல்ல ஃபீல்டிங். ரெண்டு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 21, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க வடகாடு இப்போ வரைக்கும். எக்ஸலன்ட் ஸ்டார்ட். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறதுக்கு விக்கி வந்துருக்கு, விக்கி வந்திருக்காரு. ஸோ செகண்ட் குவார்டர் ஃபைனல்ஸில் லாஸ்ட் மேட்சோட ஃபஸ்ட் பால் தூக்கி ரொம்ப பாட்டமில் பட்டிருக்கு. ஸோ சரியான ஷாட்டிங்க, சாரி கொஞ்சம் ரோலிங் ஆகிடுச்சு. இந்த செகண்ட் குவார்டர் ஃபைனல்ஸோட ஃபஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு விக்கி வந்திருக்காருன்னு சொல்ல வந்தேன். செகண்ட் பாலிங்க, ஃபஸ்ட்டு பாலே ஒரு 6. ஸோ கம்பேக் கொடுக்குறாரா இல்லை தப்பு பண்ணுறாரான்னு பார்க்கலாம். லவ்லி ஆக்கர் லென்த், இதை ஸோ கையை வெளியிலேருந்து உள்ள வருது பவுலருக்கு, அதனால் பாலும் வெளியிலேருந்து உள்ள வருது இன்ஸ்விங் மாதிரி. ஸோ கரெக்டாக ஆக்கர் லென்த்தில் போட்டார் போன பால். நல்ல ஒரு கம்பேக் ஒரு 6 வந்ததுக்கப்புறம். தேர்ட் ஒன் சரியா படலை, சான்ஸ் ஃபார் 2, பெரிய அவுட் ஃபீல்ட். அடிக்கப்பட்ட பந்து சிங்கிள். லாஸ்ட் 3 மோர் ஸ்ட்ரைக்கில் பிரபாரன் ஸ்டிக்கில் பட்ட மாதிரி இருந்துச்சு இது, ஆனால் அவர் காலில் தான் பட்டிருக்கு. பைஸில் ஒரு ரன். லாஸ்ட் 2 மோர், முதல் பாலே 6 போனாலும் கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கேப்பில் போயிருக்கா கையில் போயிருக்கான்னு பார்க்கலாம். ஓய்யோ, லவ்லி கேட்சுங்க, சரியான கேட்ச், கரெக்டாக லைனில். அதாவது அவர் மிட் விக்கெட்லேருந்து, சாரி லாங் ஆன்லேருந்து வந்திருக்காரு, சாரி மிட் விக்கெட்லேருந்து வந்திருக்காரு. நல்ல ஒரு லாஸ்ட் 1 பால்னால அந்த பேட்ஸ்மேன் லான்ச் கணிக்க வச்சுருக்காங்க. நல்ல ஒரு சென்சிபிள் ப்ளே, கண்டிப்பாக 2 ரன்கள். 2 ரன் ஓவர். வடகாடு வடகாடு கொஞ்சம் வேகமாக புள்ளிவாங்க, நல்ல பிளே உண்மையிலே, கொஞ்சம் குயிக்காவாங்க. இன்னிங்ஸோட லாஸ்ட் பால்ல கண்டிப்பா எல்லாரும் சுத்தம் தான் செய்வாங்க, ஆனா அவரு சுத்தமா கீழே அடிக்காரு. 2 ரன் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஆடிருக்காரு. 2 ரன்கள். ஸோ இந்த மேட்ச்னு இல்லை, நான் ஃபஸ்ட் மேட்ச்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அவன் அவங்களுக்கு இது 4th மேட்ச். எல்லா மேட்சுமே ஓவரை விட ஒரு 10 ரன் கம்பல்சரி கூட அடிச்சிருவாங்க. அதாவது 3 ஓவர்னா 30 அடிச்சிருவாங்க, 2 ஓவர்னா 20 அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ஓவர் 10 அடிச்சிடறாங்க. அதுல வந்து பவுண்டரிஸ் மேக்ஸிமம் இருக்காது, ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ல நிறைய ஓடி ஓடி எடுக்கிறாங்க. நல்ல ஒரு சென்சிபிளான டீமா இருக்கிறாங்க, அது மாதிரி பவுலிங்கும் நல்ல லைனை போச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இவங்க வின் பண்றதுக்கு சான்ஸ் கொஞ்சம் ஹையாவே இருக்கு, ஏன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறாங்க.
ஸோ பார்க்கலாரு. அந்த டீமுமே வந்து மூணு மேட்ச் வின் பண்ணி தான் வந்திருக்காங்க. நல்ல பேட்டிங் லைனாக போச்சிருக்காங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் வச்சிருக்காங்க. ஸோ வடகாடு டீம் வந்து ஃபீல்டிங் வந்துட்டாங்க உள்ள. கொத்தமங்கலம் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பாண்டியா அண்ட் ஸ்ட்ரைக். வடகாடு டீமுக்காக ஓப்பனிங் போலர் பார்த்திபன். மூணு ஓவருக்கு 32, ஒரு ஓவருக்கு 10 ஃபர்ஸ்ட் பால். முக்கியமான டாட் பால், எக்ஸலன்ட் 9 லென்த், ஸ்டெம்ப் லைனு கொஞ்சம் பவுன்ஸ் இருந்துச்சு. ஸோ அகைன் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஸ்கூப் பேட்டு அலோடு இல்லை, நார்மல் பேட்டு தான். தேர்ட் ஒன் அடிச்சிருக்காரு, கையிலே போயிருக்கு நினைக்கிறேன், கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காரு. ஸோ அங்கே பவுண்டரியா ஆறான்னு தெரியல, கமிட்டிலன்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் ஒன்னிங்க, எல்லா பாலுமே ஒரே இடத்துல தான் குத்தி ஏத்துறாரு பால மேல. எல்லா இடத்துல எல்லா பாலும் ஒரே இடத்துல தான் போடுறாரு. லாஸ்ட் 2 மோர் அகைன் அதே இடம், ஏன் தேவையில்லாமல் குடிஞ்சாருன்னு தெரியல. ஸோ இது ஒய்டு கிடையாது, பைஸில் ஒரு ரன். ஸோ நியூ பேட்ஸ்மேன் உதயா உள்ள, அவரும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், ஒன் டவுனில் வந்திருக்காரு. லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆனால் இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் அமைச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லெஃப்ட் ஹேண்டர் மாற்று கை பிடிக்கிறத பார்க்குறேன். லாஸ்ட் 1 மோர், இப்போ வரைக்கும் நல்ல ஓவர். ஓவர் டாட் பால், செகண்ட் ஓவர் போடுறதுக்கு பாலாஜி வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் தினேஷ், ஒரு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 5. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா போடுவார் பாலாஜி அரவுண்ட் த விக்கெட்லேருந்து. சிறந்த ஒரு அடி, நான்கா இல்லை, சிறந்த ஒரு பரப்பு, 2 ரன்கள், நல்ல ஒரு செகண்ட் ஓன். ஒரு லோ ஃபுல் டாஸ் ஆஃப் சைடில், நல்ல த்ரோ, சிங்கிள். தேர்ட் ஒன் நல்லா போடுறாரு பாலாஜி. ஆக்சுவலாக வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ரைட் ஹேண்டர்ஸ் அவங்களுக்கு அரவுண்ட் விக்கெட்லேருந்து கம்ஃபர்டபுளாக போடுவாங்க, ஆனால் இவர் ஓவர் விக்கெட்லேருந்து சூப்பராக போட்டுட்ருக்காரு. ஃபோர்த் ஒன் ஒரு லீடிங் கேட்ச், மீண்டும் ஒரு சிறந்த பந்து வீச்சு பாலாஜி. டாட் பால், லாஸ்ட் 2 பால்ஸ் மோர். லவ்லி பால் அடிச்சு போட்டிருக்காரு, கன்சிக்யூட்டிவா 3 டாட் பால்ஸ். லாஸ்ட் ஒன் லவ்லி வந்து வச்சு பாலாஜி, யாக்கர் பால் அங்கே விழுந்திருக்காரு பவுலர். சிங்கிள், 2 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 9, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 1 ஓவர் இருக்கு, 6 பாலுக்கு 23 ஆடணும், 4 பால் கண்டிப்பாக வெளியே அடிக்கணும். ஸோ இதே மாதிரி திருப்போணம் டோர்னமெண்ட்டில் ஒரு மேட்ச் 6-23 ஆடணும், அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ ஜெகதீஷ் அவர் அடிச்சிருப்பார் அந்த மேட்ச்சில், அந்த மேட்சோட டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் அந்த மேட்சோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு அந்த டீமோட கேப்டன் பிரபாகரன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு வண்டியாக படல, கேட்ச் ஆகுமா, நடுவில் விழுவு நினைக்கிறேன், இல்லை கண்டிப்பாக. பால் படல, கைதான் பட்டுச்சு, அதனால ரன் அவுட் இல்லை. அது செகண்ட் பாலிங்க, லவ்லி யாக்கர் லான்ச், ஸ்டார்ட் பால். தேர்ட் ஒன் ஷாஹா கையிலே போயிருக்கு நினைக்கிறேன், மிஸ் பண்ணியிருக்காரு. 4-6 4 வெளியே போயிடுச்சா, 6 சொல்லியிருக்காங்க. 6 3 பால், 1 பால் சேஃபாக போட்ட விட மேட்ச் பண்ணிடுவாங்க. தரையோட தரையா போயிடுச்சு, கொஞ்சம் கீழ இருந்து எடுத்துக்கலாம் பேட்டை. லாஸ்ட் 2 பால்ஸ் சரியா படல, கையில போயிருக்கு, நல்ல டேக் ஆன். ஸோ அந்த மேட்ச் வான் போய் வடக்காடு இந்த மேட்சை வின் பண்ற மூலமா செமி என்ற ஆகுறாங்க. ஆல்ரெடி செமியில் இருக்காங்க நம்ம கேப்டன். உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.